Hello friends, in the video la namma record note content page plus adoda date adukaprama vandha bonafide idala eppadi eludhuradhu abingiradha na solliren adhe pola nere per vandha hall ticket engalukku empty ah varudhu appdi solli message pannirundinga so mudinja varaikum ungalku whatsapp la na reply kudutan comment la na sollirpom oru rendu perukku dhaan so enna pannalam appadina nama sonna mari pali andha video la sollirpom liya andha mari poi download panni ungalku empty ah varudhu appdina neenga உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி கொடுத்துட்டு சிஓஏவுக்கு அப்ளை பண்ணும்போது உள்ளே போயிருப்பீங்க இல்லையா இந்த பேஜ் இதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போங்க உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டும்போது ஒரு ட்ராப்டவுன் ஏரோவை கிளிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா இப்போ வந்து அடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இல்லையா அந்த ஏரோவையே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே பேஜ் தான் வரும் ஸோ அதில் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் பாஸ்வேர்டு ஏதாவது மாற்றி கொடுக்குறீங்களா இல்லை மொபைல் நம்பர் ஏதாவது மாற்றி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டெல்லாம் எதுவுமே கேட்கல உங்களோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுதான் கொடுக்கணும் நானும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத செஞ்சு பார்த்தேன் கரெக்டாக நான் வந்து ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்த பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தேன் அந்த இடத்துல என்னோடய டேட் ஆஃப் பர்த் கொடுக்காமல் பாஸ்வேர்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன் எனக்கும் எம்டி ஷீட் தான் வந்தது ஸோ நம்மளும் அதே மிஸ்டேக் தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஓகேவா நமக்கு ஃபைனல் காப்பி வந்திருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் ஓகேவா கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் அக்கௌண்ட் நோட்டோட கண்டென்ட்ஸ் எழுதுறது எப்படி அதே போல் முன்னாடி இருக்கக்கூடிய போனஃபைட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் நோட் எழுதும் முறை அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் இல்லையா அதிலே நான் சொல்லியிருப்பேன் எக்ஸாம் வர வரைக்கும் எழுதாதீங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஃபோன் யாரும் பண்ணாதீங்கப்பா நிறைய ஃபோன் கால்ஸ் ஸோ என்னால் அட்டன் பண்ண முடியறதில்லை நேற்று ஹால் டிக்கெட் வந்ததுலேருந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட கால்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது கட் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க மெசேஜ் பண்ணாலும் தொடர்ந்து கூப்பிட்றீங்க நான் வந்து ஷார்ட் அண்ட் கிளாஸஸில் இருப்பேன் என்னால் வந்து அட்டன் பண்ணி உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது கிளாஸ் முடிச்சுட்டு தான் எதாவது என்னால் பேச முடியும் நீங்கள் எதுவாக பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளையை கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அதே போல் கேட்ட கேள்வியே நான் சொன்ன ஆன்சருக்கான கேள்வி தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஓகேவா அது ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்ன அப்படின்னா ரெக்கார்ட் நோட்டை பற்றி தான் ஓகேவா ஸோ நான் அதை சப்மிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அது இல்லாமல் நேற்று வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும்போதே கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் இதை பற்றி எதுவும் தெரியல தெரியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு வேணால் இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களான்னு தெரியல நான் வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அப்போது அந்த வீடியோவுமே யாரும் பார்க்கல இப்படி எந்த வீடியோவுமே யாரும் பார்க்குறதில்ல நெக்ஸ்ட்டு சார்ட் பண்ணி எனக்கு வந்து பிடிஎஃப்ஸ் அனுப்புங்க அப்படிங்கிறோம் ஸோ எல்லாமே இருக்குது நம்ம சேனலில் அப்போ ஃபாலோ பண்ணவும் மாட்டேங்கிறீங்க அப்போ டேரெக்டாக நான் எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியாதுல்ல ஸோ வந்து பார்த்துக்குவாங்க முடிஞ்ச வரைக்கும் சேனல் ஃபாலோ பண்ணிக்குவாங்க டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஸோ எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் எங்கிட்ட டேரெக்டாக க்வெஸ்சன் கேட்டிங்க அப்படின்னா நான் சேனல் செக் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் எல்லாருக்குமே தனித்தனியாக என்னால் அனுப்ப முடியாது நிறைய பேர் கேட்குறோம் ஒருத்தர் ரெண்டு பேரெல்லாம் கிடையாது வந்தால் மெசேஜ் 100 200 வந்து குவிதை நான் என்ன பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்குவாங்க சேனல் ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட்ஸ் வந்து எப்படி எழுதுறது அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா எய்ம் என்ன போட்டு எழுதுறீங்களோ அந்த எய்மை வந்து அப்படியே எடுத்து இங்கே எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா எய்மை எடுத்து அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா அதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட் ஏன்னா எய்மில் வந்து கொஸ்டினே நல்லா சுருக்கி சின்ன சின்னதாக அண்டு அப்படிங்கிற போட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிருக்கோம் இல்லையா அதை அப்படியே இந்த பக்கம் எடுத்து போட்டுக்கோங்க டேட் வந்து என்ன அப்படின்னா ஜூன் மாதத்துலேருந்து போட்டுக்கோங்க ஓகேவா June 1 போட்டுக்கோங்க நமக்கு சிலபஸ் வந்து June 5 அந்த வாக்கில் தான் கொடுத்தாங்க நீங்கள் June 1 போட்டுக்கோங்க ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச டேட் எதுவாக இருந்தாலும் சரி சண்டே மண்டே லீவ் டேஸ் எதுவுமே பார்க்காதீங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நீங்கள் எந்த டேட்னாலும் போட்டுக்கோங்க அதே போல் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுற டேட் என்றைக்கு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நமக்கு சப்மிட் பண்ணுறதை பற்றி இப்போ வரைக்குமே எதுவும் சொல்லலை எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா இன்றைக்கி 10 மேலே நான் ஏதாவது ஒரு சென்டருக்கு கால் பண்ணி கேட்டுட்டோ டோட்டுக்கு கால் பண்ணி கேட்டுட்டோ உங்களுக்கு மதியத்துக்கு மேலே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஓகேவா எக்ஸாமுக்கு நோட்டு சப்மிட் பண்ண போகிறோம் இல்லையா அது வரைக்கும் டேட் நீங்கள் போட்டுக்கிறது பெட்டர் ஓகேவா ஒரு வேளை நாளைக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்ன வரைக்குமான டேட்டை போட்டுக்கோங்க ஒரு வேளை சப்மிட் பண்ணவே சொல்லலை எக்ஸாமுக்கே எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க புரியும்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் புரியல அப்படின்னா மறுபடியும் பாருங்கள் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய போனஃபைட் பேஜ்
இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அங்கேயும் நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேஷில் உங்களோட நேம் எழுதிடுங்க இன்சியலோட, ஓகேவா? இன்சியல் முன்னாடி பின்னாடி எப்படினாலும் போட்டுக்கோங்க. ஸோ ப்ளூ ஆர் பிளாக்கில் வந்து முன்னாடி பேஜே ஃபில் பண்ணிடுங்க, ஓகேவா? அடுத்து ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட ஹால் டிக்கெட்டில் ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும் இல்லையா, அதே எழுதிடுங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிப்ரவரி ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் பிப்ரவரியை வந்து அழிச்சிருங்க. அதே போல் 20 இடத்துல 22 பின்னாடி போட்டுக்கோங்க. அதே போல் எக்ஸாம் வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறது இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேஷ். ஸோ உங்களோட ஹால் டிக்கெட்லேயே வந்து உங்களோட சென்டர் நேம் இருக்கும், ஓகேவா? ஷார்ட்டாக கொடுத்துருந்தா ஷார்ட்டாக எழுதிருங்க, ப்ரீஃபாக கொடுத்துருந்தா ப்ரீஃபாகவே எழுதிருங்க. உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டரோட பேர் மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அதேனா அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எழுத தேவையில்ல. என்ன பாலிடெக்னிக் காலேஜ் பேர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கீழே சப்மிட்டட் ஃபார் தி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஹெல்ட் ஆன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டேஷை நீங்கள் யாருமே ஃபில் பண்ணாதீங்க. ஏன் ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டேஸ் நடக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஒன்று வந்து 16ஆம் தேதி நடக்கும், ஒன்று 17ஆம் தேதி நடக்கும். அந்த 2 நாளில் எந்த நாள் நமக்கு ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது தெரியாது, ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாதீங்க. இதை ஒருவேளை நம்ம சப்மிட் பண்ணிட்டாலுமே கூட ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் இந்த டேட்டெல்லாம் வந்து அவங்களே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நமக்கு, அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை கையோடு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா நம்ம என்றைக்கு எக்ஸாமுக்கு போகிறோமோ அந்த டேட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேஸை வந்து நீங்கள் எம்டியாக தான் விடணும், ஓகேவா? ஃபில் பண்ணிடாதீங்க. அதே போல் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் யார்கிட்ட சைன் வாங்குறதுனாலாம் கேட்குறோம். இதை பற்றியெல்லாம் நம்ம ஆரம்பத்துலேயே நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டோம், அப்போ திருப்பியும் கேட்குறோம். இதெல்லாம் வந்து புது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா யார்கிட்டையும் எந்த சைனும் வாங்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் இன்சார்ஜ் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு வேளை இன்ஸ்டியூஷனில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷனில் யார் ஸ்டாஃபோ உங்களுக்கு அவங்க ஒரு கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டு. அதே போல் இன்டர்னல் எக்ஸாமினர் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் இவங்க ரெண்டு பேருமே வந்து நமக்கு எக்ஸாம் சென்டரில் வரக்கூடியவங்க தான், இவங்க ரெண்டு பேருமே அங்கே தான் வந்து கையெழுத்து போடுவாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே முன்னாடி பக்கத்தில் கையெழுத்து போடுறதுக்கான வேலையே இல்லை. ரெக்கார்ட் நோட்டில் உங்களோட சிக்னேச்சர் எங்கேயுமே இருக்கக்கூடாது, ஓகேவா? மேலே வந்து உங்கள் பேர் எழுதுறீங்க, அதோட சரி, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இதோட டீட்டெயில். ஸோ கண்டென்ட் கரெக்டாக எழுதிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட ரெக்கார்டு வாங்கணும், உங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக வீடியோ உங்களோட நம்பருக்கே சென்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அதுக்கான லிங்க்கை போட்டிருக்கோம், நீங்கள் போயிட்டு ஒன்ஸ் லாஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. முழுசாக பார்க்கலனாலும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு அங்கே இன்னும் தெளிவாக இருக்கும், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக ஃபோன் பண்ணாதீங்க, என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், ஓகேவா? கண்டிப்பாக ஃபோன் பண்ணாதீங்க, எது வந்தாலும் கமெண்ட்லேயும் மெசேஜஸ்லையும் கேளுங்கள். மெசேஜ் நீங்கள் பண்ணதுமே நான் உடனே ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நான் கிளாஸில் இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஓகேவா? எல்லா நேரமும் நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் கேளுங்கள். நான் உங்களுக்கு அந்த எப்போ நோட் சப்மிட் பண்ணுறதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேவா? டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் தான் நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறேன் இல்லையா. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே?